தொடரும் அபாய நிலை அதிகாரிகளுக்கு கோட்டாபய விடுத்துள்ள உத்தரவு. 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு அனுமதி வழங்கிய அமைச்சரவை. யாழ் பேருந்து நிலையத்தில் தனியே நின்ற சிறுமிக்கு நேர்ந்த கதி. புற விவகார சர்ச்சை இலங்கை அரசுக்கு சீனா நிபந்தனை. அந்தமான் தீவில் உருவாகும் மற்றமொரு தாளமுக்கம் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை. திருகோணமலை துறைமுகத்தில் இந்தியாவின் 4 யுத்த கப்பல்கள். யாழில் இளைஞரொருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் போலீசார் தீவிர விசாரணை. பாரிய அளவில் விலை அதிகரிப்பு நுகர்வோர் விசனம். சீரற்ற காலநிலையால் பயிர்ச்சிகளுக்கு ஏற்பட்ட சேதம் மற்றும் தாவர ஊட்டச்சத்துக்களை வழங்குவது தொடர்பான அறிக்கையொன்றை தயாரித்து தருமாறு அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ ஆலோசனை வழங்கியதாக விவசாய அமைச்சின் செயலாளர் உதித் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையினை தயாரிப்பதற்காக துறைசார் நிபுணர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான கூட்டணி அரசாங்கத்தின் 2022 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படவுள்ளது. இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரும் நிதியமைச்சருமான ஃபஜில் ராஜபக்ஷ வரவு செலவு திட்டத்தினை முன்வைத்து உரையாற்றியுள்ளார். இதனையடுத்து நாளை மறுதினம் முதல் 2 வாசிப்பு மீதான விவாதம் ஆரம்பமாகவுள்ள நிலையில் 2 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் 22 நடைபெறவுள்ளது. அதன் பின்னர் 23 முதல் குழுநிலை விவாதம் ஆரம்பமாகவுள்ள நிலையில் வரும் டிசம்பர் 10 வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பும் நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 13 வயது சிறுமியை வன்புணர்ந்த குற்றச்சாட்டில் 2 இளைஞர்கள் பருத்தித்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 19 மற்றும் 24 வயதுடைய சந்தேக நபர்கள் இருவரும் பருத்தித்துறை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இத்தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பருத்தித்துறை பேருந்து நிலையத்தில் நேற்று வியாழக்கிழமை அதிகாலை 4 மணியளவில் தனித்து நின்ற 15 வயது சிறுமியை காவல்துறை காவலில் எடுத்து புறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையிலே 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பருத்தித்துறை கட்கோவிளம் பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு நேற்று முன்தினம் இரவு அழைத்து செல்லப்பட்ட சிறுமி இருவாறு நேரங்களில் 2 இளைஞர்களினால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சீனாவின் உரமேற்றிய கப்பல் திரும்பி செல்ல வேண்டுமாக இருந்தால் கிங் டாவோசேவின் வயோடெக் கம்பெனி இலங்கை அரசாங்கத்துக்கு சில நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக குறித்த உரத்தின் இறக்குமதியாளரான அரச உர நிறுவனம் தெரிவித்துள்ளது. தாவரவியல் தனிமைப்படுத்தல் சேவையின் அனுமதியின்றி வருகை தந்தமை மாத்திரமே கப்பல் மீண்டும் திரும்பிச் செல்வதற்கு காரணம் என ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுவது அதன் பிரதான விடயமாகும். கப்பல் மீண்டும் வருவதற்கு தேவைப்படும் நாட்களுக்கான நட்டத்தை செலுத்த வேண்டும் எனவும் சீனாவின் நிறுவனம் முன்வைத்துள்ள நிபந்தனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் கப்பலுக்கு எவ்வித கொடுப்பனவும் செலுத்தப்பட மாட்டாது எனவும் விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. அறிவிக்கப்படாத பொருள்களுக்கான கட்டணத்தை செலுத்துவதற்கு சட்டத்தின் பிரகாரம் அவசியமில்லை எனவும் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதித் கே ஜெயசிங்க தெரிவித்தார். தென் அந்தமான் தீவுக்கு அண்மையாக உள்ள கடற்பரப்புக்கு மேலாக புதிதாக ஒரு தாளமுக்க பிரதேசம் உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாளைய தினமாகும் போது இத்தாளமுக்கம் வலுவடையலாம் எனவும் கூறப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக ஹம்பாந்தொட்டி வரையான கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளது எனவும் நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் 4 யுத்த கப்பல்கள் திருகோணமலை துறைமுகத்தினை வந்தடைந்துள்ளது. இவ்வாறு இலங்கையை வந்தடைந்த இந்தியாவின் முதல் பயிற்சி படையணியின் 6 இந்திய கப்பல்கள் 4 விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வந்துள்ளதாக தெரிய வருகின்றது. INS மகர் மற்றும் ஷர்துல் ஆகிய 2 கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்துக்கு சென்றுள்ளதாகவும் INS சுஜாதா மற்றும் தரங்கணி சுதர்ஷினி மற்றும் CGS விக்ரம் ஆகிய 4 கப்பல்கள் திருகோணமலை துறைமுகத்தினை வந்தடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஏழாலை பகுதியில் வசிக்கும் இளைஞரொருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றிரவு 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட இளைஞர் தனது வீட்டுப் படையில் நின்ற வேளை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அவர் மீது வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இலங்கையில் காய்கறிகள், மசாலாப் பொருட்கள், கருவாடு, பழங்கள் மற்றும் மீன் உள்ளிட்ட அன்றாட உபயோகப் பொருட்களின் விலைகள் எதிர்பாராத அளவு உயர்ந்துள்ளதாக நுகர்வோர் வீசனம் வெளியிட்டுள்ளனர். அதன்படி 1 கிலோ பாகற்காய் 400 ரூபாவுக்கும், லீக்ஸ், கேரட், புடலங்காய் மற்றும் பூஞ்சி 1 கிலோ 320 ரூபாவுக்கும், 1 கிலோ வட்டுக்கத்தரிக்காய் 280 ரூபாவுக்கும், 1 கிலோ கோவா 240 ரூபாவுக்கும், 1 கிலோ பீட்ரூட் 200 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை 1 கிலோ தேசிக்காய் 800 ரூபாய், 1 கிலோ பச்சை மிளகாய் 500 ரூபாய், 1 கிலோ தக்காளி 650 தொடக்கம் 700 ரூபாய், 1 கிலோ கறிமிளகாய் 600 ரூபாய் வரையிலும் அதிகரித்துள்ளது என நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். தொடரும் அபாய நிலை, அதிகாரிகளுக்கு கோட்டாபய விடுத்துள்ள உத்தரவு. 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு அனுமதி வழங்கிய அமைச்சரவை. யாழ் பேருந்து நிலையத்தில் தனியே நின்ற சிறுமிக்கு நேர்ந்த கதி. உர விவகார சர்ச்சை, இலங்கை அரசுக்கு சீனா நிபந்தனை. அந்தமான் தீவில் உருவாகும் மற்றமொரு தாளமுகம், இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை. திருகோணமலை துறைமுகத்தில் இந்தியாவின் 4 யுத்த கப்பல்கள். யாழில் இளைஞரொருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல், போலீசார் தீவிர விசாரணை. பாரியளவில் விலை அதிகரிப்பு, நுகர்வோர் விசனம்.